வணக்கம் நண்பா. போன வாட்டி ஏத்துடி ஆபீஸ் நான் வந்திருந்தேன், அப்ப நம்ம தம்பி பிசி டாட்க்கு வந்து எப்படி டீஃபெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா என் வாய்ஸா வந்திருக்கும் முன்னாடி, என் தம்பிக்கு நான் தானே செய்வேன், அப்படிதானே செய்வேன், என்ன பண்ணீங்க, எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க, சோ அதை எப்படி பண்றது இருந்து அதை தம்பி சொல்லவே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தம்பி அதையும் சொல்லி தர போற. சோ அதுக்காக நான் கெஸ்டா வந்திருக்கிறேன் கேட்டேன், இந்த வாட்டி நான் வரல. இதுவும் அந்த தம்பி தான், பார்த்தாலே தெரிகிறது. அதாவது சோல்ஜர்ஸ், போன வாட்டி வந்து நம்ம டீஃபேக்கை பார்த்துருந்தோம், இந்த வாட்டி வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி வந்து வாய்ஸ் மாடல் ஜென்ரேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ரீசெண்டா கூட நீங்க வந்து மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பொட்டு வைத்த ஒரு வட்ட நில குளிர் புன்னகையில் இணை தொட்ட நில, அந்த மாதிரி. ஆனா அதுக்கு சிறப்பு விருந்தினராக ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ரெண்டு பேரா மாமி? வணக்கம் விஜயாட்மி சார் அவர்களே. கேளு மகனை கேளு, நீ வாய மூட்டு கேளு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சார், ஆக்சுவலா வந்து உங்களை வந்து நான் ஒரு லெவல்ல என் மைண்ட்லயே வச்சிருக்கேன். உங்க பாட்டுல முக்கியமா அந்த நாக்க முக்க இதெல்லாம் வரும்போது நான் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். ஜீம்ஸ்னு ஒரு மீம் டாக் இருக்கும் பாத்துருக்கீங்களா, அது டான்ஸ் ஆடும், அந்த மாதிரி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த டைப் தான் நான் நேர்ல பார்க்க ரொம்ப மேம். இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து உங்களோட ஸ்பீச்லாம் வந்து பயங்கரமா கேட்டு ரொம்ப கனெக்ட் ஆயிட்டு இருக்கேன். பாட்டு வந்து ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணுச்சுன்னா இப்ப உங்களோட ஸ்பீச்சஸ் வந்து பயங்கரமா கனெக்ட் பண்ணது. அதனால வந்து ஒரு உங்களை வந்து ஒரு நான் ஏகலைவன் மாதிரி உங்களை வந்து தூரத்துல இருந்து பார்த்து விர்ச்சுவல கனெக்ட் ஆயிட்டு இருக்கேன். நான் உங்களை அண்ணன் கூப்பிடலாம். கண்டிப்பா தாராளமா, ப்ளீஸ் ப்ளீஸ் கூப்பிடுங்க. இவங்களுக்கு அக்கான்னு கூப்பிடலாம். அக்கா நீங்க வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். நீங்க எடிட்டரும் கூட டாவின்சி யூஸ் பண்றீங்க, என்ன பிசி யூஸ் பண்றீங்க? ஆக்சுவலா மேக் யூஸ் பண்றேன். மேக் யூஸ் பண்றேன். எனக்கு வரதப்பா பிசி சைடு. நான் பிசிக்கு மாறறேன். மாறறீங்களா? பிசி பில் பண்ணிடுவோம். சர்வர்லாம் ஐ திங்க் பிசில இருக்கும்னு நினைக்கிறேன். வொர்க் பண்ற எடிட்டிங்லாம் மேக்ல இருக்கு. அப்படிங்களா? ஏனா நான் லாஜிக் யூஸ் பண்ணேன். லாஜிக் வந்து பிசில இருக்கு. ஆமா கரெக்ட். அதுக்காக மேக் வந்தேன். அப்புறம் இனிஷியலா வந்து எஃப்சிபி யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. அது வந்து பிசில இருக்கு. பிசில இருக்கு. அதனால இப்போதான் டாவின்சிக்கு மாறறேன். அதனால வந்து மேக் யூஸ் பண்ணப்ப என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். நீங்களே ஈஸி தான் இல்லையா? ஆமா எலெக்ட்ரானிக்ஸ். ஈஸி. நீங்க ஐடில வர்க் பண்ணீங்க கேள்விப்பட்டேன். ஆமா. என்ன வர்க் பண்ணீங்க? குவாலிட்டி மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்துட்டேன். டெவலப்மென்ட் சைடு இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏனா நான் வந்து கேம் டெவலப்பர் ஆக்சுவலா. அப்படியே? ஆமா ஆமா. இதற்கு இது பதில் இல்லையே. அவனுடைய விளையாட்டு உருவாக்குதல் பெருமை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறான். அங்க ஒன்னு வேலை செஞ்சேன். அப்புறம் எஸ்டி கிறிஸ்டல்ஸ்ல வந்து எமிஷன் எல்லாம் வந்து அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். சோ யா, ஒரு பொண்ணுக்குள்ள இவ்வளவு விஷயமா பாருங்களேன், ஆச்சரிய புரியுது. ஸோ இன்றைக்கி வந்து சார் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இப்போ வந்து ஏஐ வந்து ரொம்பவே வளர்ந்து கொண்டு வருகிறது. நீங்களே கூட இப்போ சேட் ஜிபிடி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக? அதுக்குள்ளே மாஸ்டர் பண்ணல, தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் விஷுவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரைலரில் கூட நான் ஒரு ஃப்ரேம் பார்த்தேன், அதில் வந்து அந்த வயசான மாதிரி உங்களை காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் அந்த மாதிரி மேட்ரு. ஸோ அது வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ணோம்னா ஆடியோ வந்து எப்படி வந்து பண்ணலான்னு. இப்போ வந்து மேம் வந்து நீங்கள் பாட்டு பாடுவீங்களா? சார் பாட்டு பாடுவார். இப்போ இவ்வளோ எப்படி கோர்த்து விடுது பாரு. நீங்கள் உங்களை இன்னைக்கு பாட பார்க்க போகிறோம். சரி ஓகே. ஓகேங்களா? ஸோ பாடக்கு போகிறோம். நீங்கள் பாட தேவையில்ல, நீங்க பேசினாலும் நாங்க பாட்டை மாத்திடுவோம். சோ இது எங்க மூவில யூஸ் ஆகுனா, இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல இறந்துட்டாங்க அப்படின்னு இல்ல நம்ம கிட்ட இப்ப இல்ல அப்படின்னு போது அவங்களோட வாய்ஸ் நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்க முடியும். அமுதக்கடல் உனக்கு தான், ஆராமலை உனக்கு தான், நீங்கானிடல் உனக்கு தான். இந்த மாதிரி ஆடியோ நீங்க பாத்துருப்பீங்க. கேட்டு
ஸோ இது இருக்குங்க இல்லையா, இதுதான் நீ பண்ண போகிற ஆக்சுவலாக. நாங்கள் வந்து எங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு அவுட்கம் இருக்கும், இருக்கணுன்றதான் எங்களுக்கு மெயின் கோர். முடிக்கும் போது நான் சிங்கராக மாறுறேன், சிங்கராக மாற போகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்குமே இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னன்னா சார், ஆர்விசி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு, ஆர்விசி எப்பிஐ. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், ஒரு எங்கேயோ இருக்க ஒரு டெவலப்பர் வந்து பண்ணி விட்ட ப்ராஜெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வெப்சைட்டில் போயிட்டு கிட்டப்பில் தான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இருக்கும். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், மேக்குக்கு வரும் மாதிரி பிசிக்கு மட்டும் இதுக்கு மேக்குக்கு வராது, அதான் ஏனால பிசிக்கு வந்து. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெப் இருக்குங்களா, கோ வெப்னு இருக்குங்களா, இதை கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு சில டிபெண்டன்சி தேவைப்படும். ஆக்சுவலாக ஓகே, பைத்தான் இருந்தால் ஒர்க் ஆகும், பைத்தானில் 10.6 வருஷன் வேணும், இந்த இதெல்லாம் இருக்கும், இந்த பேக்கேஜஸ் இந்த பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டுனா இது ஒர்க் ஆரம்பிச்சிடும். இது யாருக்கு பயன்படும் ஆக்சுவலாக? மூவி லைஃப் ஆகும், சில மியூசிக் இண்டஸ்ட்ரி இல்லாமல் டப்பிங்கில் அங்கேயும் யூஸ் ஆகும். என் வாய்ஸில் எடுத்து இன்னொருத்தங்க பேச வச்சுக்கலாம், நீங்கள் அதுக்கு அதான் நீங்கள் அதை பே மட்டும் உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக ஏன்றது நல்லதாக கெட்டதாப்பா? ஏஐ நம்மளால் தடுக்கவே முடியாது, நல்லதோ கெட்டதாக கோவித் வேவ்ன்ற மாதிரி அதில் நம்ம எப்படி நம்ம வந்து வாழ்த்துக்க முடியும் வாழ்ந்துடும். ஏன்றது எப்படின்னா கத்தி மாதிரி, ரெண்டு பேரும் கத்தி வச்சிருந்தா ஒருத்தர் மட்டும் கத்தி வச்சிருந்தா பிரச்சனைன்ற மாதிரி இந்த டிஃபெக்ட் பாருங்க. இது வந்து நாங்க பண்ணது. இது நீங்களா? நான் தான். அட்லி பிரம்மா இருக்குங்களா? சூப்பர் பா. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அவர் வாய்ஸ் மாதிரி வாய்ஸ் இருக்குங்க. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா ரொம்ப பெருமையா இருக்கு, அதே சமயம் ரொம்ப எமோஷனலா இருக்கு. நம்ம தம்பி கேட்டுடைய ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆபீஸ் கேம் போறீங்க ரொம்ப மோசமான அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் நாங்க சொன்னா, என் தம்பிக்கு நான் தானே செய்வேன் அப்படின்னு பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃபீல். ஏன்னா இது நான் அட்லியே கிடையாது, தம்பியெல்லாம் தான். போயிட்டே இருக்காங்க, இப்படி டல்லா நிக்கிறாரு. இந்த சீன் கட்லி ஓகேவா? நான் பட சீன் ஆமா, அது மூஞ்சி மாத்திக்கலாம். இந்த மாதிரி தொழில்நுட்பத்துக்கு நீங்க வந்து அனுபவம் ஏ டு டி வந்தீங்கன்னா சினிமா பண்ணி கொடுத்துருவாரு அவர். ஒரு காலத்துல ரோபோ ரோபோ பேசிக்கிச்சுன்னா பர்மிஷன் இல்லாம வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஒருவேளை நம்ம வந்து அது இன்னொரு ஃபார்ம் ஏலியன் மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஹியூமன் எக்ஸ்டிங்ஷன் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சிலர் சொல்றாங்க. ஹியூமனே ரீப்ளேஸ் பண்ணிடலாம், நாளைக்கு வந்து பசங்களுக்கு பொண்ணுங்க தேவையில்லை, பொண்ணுங்களுக்கு பசங்க தேவையில்லை. அது ஹர்னு ஒரு படம் இருக்கு, அது தெரியும் பாத்து. அது மாதிரி அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்துரும். அது பிசிக்கலா விட்டா நல்லா இருக்கும்ல, கேர்ள்ஸுக்கு பாய்ஸ் தேவையில்லை, பாய்ஸுக்கு கேர்ள்ஸ் தேவையில்லை, உலக நிம்மதியா போயிருக்கும்ல. ஃபியூச்சர்ல வரும் நினைக்கிறேன், அதுக்கு டிமாண்ட் நிறைய இருக்கு. கஷ்டம் தான், நெக்ஸ்ட் இயர்லாம் ரொம்ப கஷ்டம் தான் போட்டுருக்கு. இல்லை எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எப்படியோ அப்படிதான் நானுமே எல்லாமே நீங்களே பண்ண ட்ரை பண்ணுறீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களே, டெக்கை எடிட் பண்ணுறது, மியூசிக்கு, ஒரு டெக்னிக்கலாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் சேனலோட கண்டென்ட்டே அதுதான் இது. இன்றைக்கி நம்ம ஏஐ பண்ணுறீங்க, திடீர்னு என்னென்ன பண்ணுவோம், ஃபேன் ரிப்பேர் பண்ணுவோம். ஓ அப்படியா? ஆமாம், திடீர்னு ஏசி ரிப்பேர் பண்ணுவோம், திடீர்னு கேமரா டெக் பில் பண்ணுவோம், திடீர்னு சர்வரை பில் பண்ணுவோம், சூப்பர், திடீர்னு பிசி அசம்பிள் பண்ணுவோம். ஸோ எல்லா பக்கமும் நீங்கள் சொல்ல மாதிரி எல்லா பக்கமும் போவோம்னா அது மாதிரி நீங்களுமே எல்லா பக்கமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களா? நானே ஒரு தடவை வரேன்ப்பா, இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு தடவை வந்து, சரி நான் ஒரு லிமிடெட் ஆள் தான் நடிக்கிறேன்றதுனால எக்ஸ்ப்ளோர் வெளியே தெரியுறத தவிர்த்து உங்களுக்கு நாலேஜ்லாம் எனக்கு கிடையாது. இல்லை உண்மையிலே சினிமாவில் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சர்டின் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நாலேஜ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கலியாக ஃபுல்லாக நான் பண்ணுறதுனால எந்த ஃபோன் பெஸ்ட்டு, இந்த என்ன இது விஷன் ப்ரோ பெஸ்ட்டா, குவெஸ்ட்டு பெஸ்ட்டா, ஏஐயில் கிட்ஸ் பெஸ்ட்டா, இது என்னது அது என்னதுன்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ உங்கள் நாலேஜ் கண்டிப்பாக வந்து சினிமாக்கு பயன்படும். நீங்கள் வந்து ஒர்க் ஷாப் நடத்தலாம், ஒர்க் ஷாப் சினிமாவில் உள்ள டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஆவிட் தெரிஞ்சு ஆவிட் மட்டும் தான் தெரியும், ப்ரீமியர் போனால் அதிலே போயிட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறீங்க இல்லையா, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்றதுனால கண்டிப்பாக அந்த ரோமியோ முடிச்ச பிறகு நானே வந்து ஒன் டே உட்காந்து ஒன் டேயோ ஒன் வீக்கோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய நாலேஜ் உங்ககிட்ட இருந்து திருடி போகலாம்னு பிளான் பண்ணுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர், உண்மையாக தான் சொல்லுங்கள். என்ன மன்னிச்சேன்? ஸோ இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து இப்போ வந்து பாட்டு உங்களை வந்து பாட வைக்க போகிறோம். ஸோ அது இதுதான். ஸோ இதில் என்ன பண்ணால், ஃபஸ்ட் நம்ம வந்து மாடல் ட்ரெயின் பண்ணணும். ஓகேங்களா? முதல்ல வந்து உங்களோட வாய்ஸ் வேணும், பேச தெரியுங்களா? என்ன பேச? உங்கள் வாய்ஸ் இருந்து ஏதாவது ரெண்டு வார்த்தைகள் ரோமியோ படத்தை பற்றி ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்க, நாங்கள் பாட்டை மாற்றிடுறோம். ரோமியோ படத்தில் வந்து நான் எனக்கு பிடிச்ச ஹீரோ விஜய் ஆண்டனி சாரோட நடிச்சிருக்கேன். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நாங்கள் ஏ டு டி டெக் சேனலுக்கு வந்திருக்கோம். ரொம்பவே பாதி விஷயங்கள் எனக்கு புரியலைனாலும் மீதி விஷயங்கள் நான் புரியற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ April 11th எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் அ ஃபன் என்டர்டெய்னிங் லவ் ஸ்டோரி, இட்ஸ் அ பிளாக் பஸ்டர் லவ் ஸ்டோரி. அதே மாதிரி எங்களுக்கு பிளாக் பஸ்டர் ஆக்கி கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. ஸோ வந்து April 11th அன்னைக்கு படத்தை பாருங்க.
இப்போ இவங்க பேசுனதெல்லாம் பாட்டா மாறும். பாட்டா மாறும் போது இதுதான் உங்க வேலை. மைக் போட தெரியல, ஆடியோ காப்பி பண்ணிட்டு கொடுக்குறோம். சில நேரங்கள் கழித்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாமா, லைக் மெலடி சாங்கா எந்த சாங் வேணாலும் பண்ணலாம். இப்போ என்ன என்ன பாட்டு கேட்டீங்க நீங்க? நாக்குமுக்கா. நாக்குமுக்கா ஃபீமேல் வாய்ஸ். நாக்குமுக்கா வந்து ஃபீமேல் இருக்குல்ல. இது மாதிரி ஆன்லைன்ல பாட்டு எங்களை எப்படி டவுன்லோட் பண்ண முடியல? அது லீகலா இல்லீங்களா? இல்லீகல் நினைக்கிறேன். இல்லீகல் உங்க பாட்டு தான் இப்போ டவுன்லோட் பண்ணேன். அது பண்ணலாம், பண்ணுங்க, பண்ணுங்க. காரணம் இவங்க இவங்க கேட்டாங்க பண்ணும். நம்ம சேர்ந்து ஃபைன் கட்டிக்கலாம். You give man, why me? உங்களை தூண்டி அவர் பண்ணாரு, நான் வந்து அதை அனுபவிச்சு மூணு பேர் சேர்ந்து ஃபைன் கட்டிருக்கேன். இந்த பாட்டு நீங்க பாட பாருங்க, நேச்சுரல் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த லெவலுக்கு இருந்தா கூட போதும் சார். ஸோ முதல்ல வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஆடியோ காப்பி பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஏஐ கொடுத்து ட்ரெயின் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இன்ஃபரன்ஸ், அப்புறம் இங்கே ட்ரெயின் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். முதல்ல பேர் போட்டுக்கணும் நம்ம, மிர்னா 3 அப்படின்னு போட்டுறேன். இது வந்து எதை டார்கெட் சாம்பிள் ரேட்டு, ஓகேங்களா? ஸோ இது வந்து அல்காரதம் வெர்ஷன் 1-2, அப்புறம் இது நம்பர் ஆஃப் ப்ராசஸர் 32 கோர்ஸ் இருக்குது இல்லை. ஸோ லாஜிக்கல் கோர்ஸு. ஸோ நம்ம 20 கொடுத்துறோம், இல்லைன்னா மொத்தமாக கொடுத்தா ஃப்ரீஸ் ஆகிடும் பிசி, அதனால் வந்து 22 மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களோட ஆடியோலாம் இருக்குது. நீங்கள் பேசுனீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். இதுதான் உங்களோட வாய்ஸ் பேஸ் மாடல். ஓகே ஓகேங்களா, ஓகேங்களா? இதை வந்து நாங்கள் இங்கே மாடலாக ஃபீட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணால், ட்ரெயின் பண்ணி ஒரு மாடலாக மாற்றிக்கலாம். இந்த ஆடியோ வந்து நம்ம ஒரு மாடலாக மாற்றிட்டோம்னா அதுலேருந்து நம்ம என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ப்ராசஸ் பண்ணிடுறோம். அடுத்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அதுலேருந்து. இதுக்கப்புறம் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ முடியும் ட்ரைனிங்லாம்? அது 4-5 நாள் ஆகுங்க. முடிஞ்சிடும், முடிஞ்சிடும். தேநீர் இடைவேளைக்கு பிறகு மாடல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுதான் உங்களோட மாடல். ஸோ இந்த மாடல் வச்சு நம்ம எது ஒன்றா பாட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் நாக்குமுக்கை. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம ரெண்டாக இருக்கும் இல்லையா, வோக்கல்ஸ் தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும் இல்லையா. இந்த சாஃப்ட்வேர் வந்து வோக்கல்ஸ் எல்லாம் தனியாக பிரிச்சிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வோக்கல் வந்து பிரிக்க போகிறோம். ஸ்டார்ட் ரிமூவிங், இந்த நம்ம நாக்குமுக்கையோட வோக்கல்ஸை பிரிக்க போகிறோம். ரிமூவ் இது கொடுத்தனா வோக்கல்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுவும் ஏ யூஸ் பண்ணி வோக்கல்ஸை ரிமூவ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். வோக்கல்ஸ் மட்டும் இல்லை, இது இருக்காது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்காது. இது இன்ஸ்ட்ருமெண்ட் தனியாக உங்ககிட்ட இருக்க ஃபைல் இப்போ என்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா? யார் அது? இப்போ இந்த நீங்க பாடினா எப்படி இருக்குமோ அதை நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த இடத்துல இருக்கீங்களா? சாத்திக்கடி பண்ணிடுவோமா? ஸோ இப்போ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ராசிங் 32 செகண்ட்ஸ்ல ஆகிடும். பாட்டு கேட்கலாம். ஆமா, 2 seconds later வந்துருச்சு. கேட்போம். தேவையில்ல ஒரிஜினல் நீங்க எப்பயுமே இது இருக்கும் இல்லையா, இது ஒரிஜினல் விஷயம் தான் செய்யறது. இந்த பொண்ணு பாட ஆரம்பிச்சிட்டாங்க, இது கூட ஒரிஜினலுக்கு என்ன வேலை? எங்க இருங்க, இப்போ ஆக்சுவல் மியூசிக் கூட வச்சு காட்டுறேன். என்னங்க மியாவ் ஆரம்பிக்கிறாங்க? இருங்க அது சூப்பரா இருந்துச்சு. உங்க பாட்டு நீங்க இன்கேஸ் பாடினா சில பாட்டுகள் அப்படின்னு சிலது பண்ணி வச்சிருக்கோம். சரி, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தல கோதம் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். தல கோதம் அந்த பாட்டு நீங்க பாடினா இன்கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத இங்கு. ரொம்ப மியூசிக்கலி போயிட்டதுனால கொஞ்சம் அரபியா இருக்கு. இன்னொரு குத்து பாட்டுக்கு போட்டீங்கன்னா சரியா இருக்கும். நம்ம படத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா? அது மட்டுங்களா? காதல் யானை பல்கிறன்றும் முத்து வந்தமும் அப்படை இடையங்கள் பத்திரன்றும் இந்த பாட்டு ஒரு கடைசியா கடைசி எனக்கு ரொம்ப கரெக்டா இருந்தது. இல்லைக்கு நல்லா வந்த மாதிரி இருந்தது. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து உலகில் பாஷைகள் எது தேவையில்லை சிறு குறுகிற்கு அங்க வருது வரையில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை குண்டம் கைகள் பிடித்து போகும் வழி சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர் நைஸ். சோ ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து ரோமியோ என்ன கருதுறீங்க வருது அவங்களோட நம்ம அண்ணனோட படம். அண்ணன் அக்கா அண்ணன் அக்கா ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. ட்ரைலர் பார்த்தா ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருந்து அந்த எனக்கு எனக்கு பிடிச்ச ஆக்சுவலா நான் எல்லா படமும் பார்த்துருவேன். படம் பர்சனலி பிடிச்ச ஒருத்தர் கூட இந்த வீடியோ படம் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்க படத்தை பத்தி ஏதாவது சொல்றீங்க? நான் சொல்லிட்டேன். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரே சீனுக்கு வந்து குடும்பமா யூத்து கல்யாணம் ஆனவங்க ஆவாதவங்க எல்லாருமே ஒரு ஒன்னா ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியா வந்திருக்கு. அப்புறம் லாங் டைம் வந்து நான் சிரிச்சு காமெடி பண்ணி நான் சிரிச்சேன்னா என்ன வச்சு சிரிச்சிங்களா நீங்க எல்லாரும்? நான் சிரிக்கவே இல்லை. என்ன வந்து எல்லாரும் ஓட்டு ஓட்டு போட்டிருக்காங்க படத்துல. ஆக்சுவலாக நான் ஒரு அப்பாவியா இந்த படத்துல நடிச்சிருக்கேன். நான் எப்போ எப்படி இந்த பொண்ணு என்ன குடும்பப்படுத்தினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு ரொம்ப பாருங்க. அமேசிங் டு வாட்ச். ஸோ அதனால ஏப்ரல் 11 அன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. ஓகே. தேங்க்யூ.